மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. இந்த காணொலியோட கடைசியில் இதை பாட்டாக பாடி முயற்சி பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பயங்கரமாக இருக்கா குரல், நல்லா இருக்கான்னு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு போச்சடையான் படத்தில் இடம்பெற்ற மாசில் வீணை மாலை மதியம் அப்படிங்கிற தேவார பதிய பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இறையனார் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவார பதிக பாடல் இது. ஈஸ்வரன் சிவபெருமானின் திருவடி நிழல் எவ்வாறு இருக்கும் என்ற அற்புத சூழ்நிலையை ஐயா நாவுக்கரசர் அவர்கள் நமக்கு விவரிக்கிறார். மாசில் வீணையும். எத்தனையோ வாத்திய கருவிகள் உலகில் இருக்கும்போது அவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஏன் வீணையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நாவுக்கரசர் அவர்கள்? இவ்வளவு ஏன்? ஈசனின் கையிலேயே உடுக்கு என்ற வாத்திய கருவி இருக்கிறது, வீணையை மட்டும் ஏன் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் பார்க்கலாம். மற்ற இசைக்கருவிகளுக்கு இல்லாத சில தனிச்சிறப்புகள் வீணைக்கு உண்டு. அது தோற்றத்துக்கு இனிய உருவத்தை உடையது மற்றும் பெருமுழக்கம் செய்யாமல் இனிதாக இசையை ஒழிக்கக்கூடியது. வீணையை மீட்டி நிறுத்திவிட்டால் அதனுடைய இசை ஒலி அதிர்வுகள் உடனே நின்று விடுவதில்லை. உதாரணமாக சொல்லணும்னா, தண்ணியில் இந்த வாய்க்கால் ஓடுற வாய்க்காலில் இல்லை வீட்டில் இருக்கிற பெரிய பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் சின்னதாக கல்லை போட்டிங்கன்னா அந்த அதிர்வுகள் அலை அலையாக போகிறத நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி தான் வீணையோட இசையும், அது இசைக்கப்பட்ட பகுதியில் வீணை இசை நின்றுட்டாலும் காற்றோட அதன் அதிர்வலைகள் கலந்திருக்கும். அதன் அதிர்வலைகள் வெகு தூரத்துக்கு காற்றுல கலந்து போகும். தண்ணியில் கல்லை போடும்போது ஒரு சின்ன அதிர்வலை பெருசாக உருவாகிப்போம். அதுபோல் வீணையோட இசையிலிருந்து வரும் அதிர்வலைகள் குறிப்பிட்ட தூரத்துக்கு வரவும் அந்த அதிர்வலைகளால் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் மூளைக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். வீணை இசை கேட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல எந்த விதமான தீய எண்ணங்களோ தீய அதிர்வுகளோ நெகட்டிவ் எனர்ஜியோ இருக்க வாய்ப்பே இல்லை. யாக்ஞ ஒல்கியர் என்ற முனிவர் தம்முடைய மனைவியர் கார்க்கி மைத்ரேயி, இரண்டு மனைவிகள், அதில் கார்க்கி என்ற மனைவியை மட்டும் மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறார். மைத்ரேயிங்கிற மனைவியை அழைத்து செல்ல கூட்டிகிட்டு போகலை. அவங்கக்கிட்ட, உங்ககிட்ட வீணை இருக்குது, வீணை இசைக்கக்கூடிய மாபெரும் திறமை இருக்குது, அது ஒன்றே போதும், நீ தனியாகவே மோட்ச லோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வீணையின் நாதம் என்பது மோட்ச இன்பத்தையும் நமக்கு தரவல்லது என்கிற தத்துவத்தையே இது குறிக்கிறது. வீணையை சிவபெருமானே உருவாக்கியதாக புராணங்களில் வரலாற்றில் கூறுவார்கள். பெண்கள் கோவிலில் நமஸ்காரம் பண்ணுறதை பார்த்துருப்போம். நீங்கள் பெண்களாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணும்போது எந்த வடிவத்தில் பண்ணுவீங்களோ, இந்த படத்தில் பார்க்குறக்கு பார்த்தீங்களா, அந்த வடிவத்தோட பிரதிபலிப்பு வீணை. தனது இணையான பார்வதி தேவியையே வீணையாக மாற்றி இசைத்து புது புது ராகங்களை, பிரபஞ்ச உயிரினங்களுக்கு தேவையான நல்ல அதிர்வுகளை இசை வடிவத்தில் சிவபெருமான் வழங்கியதாக சொல்லுவாங்க. வீணைங்கிறது பார்வதி தேவியின் ஒரு அம்சம். லங்கேஸ்வரன் கூட கைலாய மலையின் அடியில் சிக்கி கொண்ட போது தன்னுடைய 10 தலைகளில் ஒன்றை அறுத்து நரம்புகளை தந்தியாக்கி வீணை இசையை மீட்டி சிவதாண்டவம் பாடி ஈஸ்வரனின் அருளை பெற்றதாக வரலாறு உள்ளது. தென்னாட்டில் இசைக்கப்படும் வீணைக்கு சரஸ்வதி வீணை என்று பெயர். வீணையின் வடிவத்தையும் உருவத்தையும் பொறுத்து பல பெயர்கள் அதற்கு வழங்கப்படுகிறது. ஈசன் உருவாக்கிய வீணைக்கு பெயர் ருத்ரவீணை என்பர். அதற்போல் வீணையின் வடிவத்திற்கேற்ப பல பெயர்கள் உள்ளது. நமது தமிழ்நாட்டு பக்கம் வீணைக்கு பெரும்பாலாக வழங்கப்படும் பெயர் சரஸ்வதி வீணை என்பார்கள். நான் வீணையை பற்றி கூறிய தகவல்கள் சும்மா சாதாரணமாக துளிதான், நீ எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. மற்ற இசைக்கருவிகளில் இவ்வளவு சிறப்பு இல்லை, வீணைக்கு தான் சிறப்பு என்று கூறிவிட முடியாது. ஆனால் மற்ற இசைக்கருவிகளை விட வீணை ஒருபடி இருபடி மேலே உள்ளது என கூறலாம். இந்த சிறப்பு வாய்ந்த வீணையை திருநாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். மாசில் வீணையும் என்றால்
மாசற்ற வடிவத்திலும் அதிலிருந்து வெளிவரும் ராகத்திலும் எந்த விதமான குறையும் இல்லாத வீண இசை ஈசனின் திருவடியில் கேட்கும். அடுத்த வரி மாலை மதியமும். இந்த வரியை படிக்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் பொருள். இருந்தாலும் சொல்கிறேன், மதி அப்படிங்கிறது அறிவையும் குறிக்கும், பௌர்ணமி நிலவையும் குறிக்கும். சாதாரணமாக சாயங்கால நேரத்திலேயே நமக்கு அந்த வெப்பம் வெயிலோடைய சூடு குறைஞ்சி சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பௌர்ணமி இரவில் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். பௌர்ணமி நிலவை பார்த்து கொண்டு சில நிமிடங்கள் நின்றால் நம் மனதில் நல்ல எண்ணங்கள் எழும், நம்மை எரியாமல் நம் மனம் அமைதியடையும். அந்த இடம் வெக்கையாக இருந்தாலும் குளுமையாகவே நமக்கு தோன்றும். இது நான் பௌர்ணமி கிரிவலம் போகும்போது நேர்லேயே பலமுறை அனுபவிச்சிருக்கேங்க. நல்ல அதிர்வுகள் மனதில் ஏற்படும். நிலவிலிருந்து பூமியை நோக்கி வரும் கதிர்கள் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். இதை போன்ற நல்ல உணர்வுகளும் நல்ல அதிர்வலைகளும் நம் மனதில் எழும் ஈசனின் திருவடி நிழலில் அப்படின்னு திருநாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். அடுத்த வரி வீசு தென்றலும். தென்றல் வீசும் உணர்வும் ஏற்படும். சாதாரண காற்று புழுதி காற்று அடிக்கிறதுக்கும் அனல் காற்று அடிக்கிறதுக்கும் ஜன்னலோரத்தில் பஸ்ஸில் போகும்போது வர்ற காற்று அடிக்கிறதுக்கும் நடந்து போகும்போது தென்றல் காற்று வீசி உடம்பு மேலே அந்த உணர்வு ஏற்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அடுத்த வரி வீங்கில வேனிலும். சித்திரை வைகாசி மாதங்களில் வர்ற அனல் காற்றை அந்த வெயில் கொளுத்தும் காலங்களை குறிக்கிறாரு. அந்த மாதிரியான கொடுமை இறைவன் திருவடி நிலையில் இல்லை. இதனுடைய உட்பொருள் என்னென்னா எந்த விதமான உலக துன்பங்களும் நம்மை பாதிக்காது, பிறப்பற்ற நிலையை நாம் அடைந்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. பூக்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் தேன் தேடி வர்ற பூச்சிகள், வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சின்னு சொன்னால் புரியும், தேன் பூச்சி, மற்ற பூச்சிகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் வந்து நிறைஞ்சிருக்கு. தேன் நிறைஞ்சிருக்கிற பூக்கள்லேருந்து வர வாசம் இன்னும் வித்தியாசமாகவும் அருமையாகவும் இருக்கும். அந்த ரம்மியமான நேரத்தில் பக்கத்தில் ஒரு பொய்கை இருக்குது. பொய்கை அப்படின்னா மனிதனால் வெட்டப்படாத இயற்கையாக தண்ணீர் ஓடி வந்து அந்த இடத்துல ஒரு வாய்க்காலோ குளமோ ஆகிறதுக்கு பேர் பொய்கைன்னு சொல்லுவாங்க. அந்த பொய்கையில் தண்ணீர் ஓடிட்டுருக்கு. நினச்சி பாருங்கள், ஒரு தோட்டத்தில் வண்ணத்து பூச்சிகள் தேனீக்கள்லாம் தேன் அருந்திட்டுருக்கு. அந்த தோட்டத்துடைய வாசமும் பக்கத்தில் வாய்க்காலிலேருந்து ஓடுற தண்ணீரோட சத்தம் அந்த தண்ணீரில் பட்டு வர தென்றல் அந்த இடம் எப்படி இருக்கும் என்னை கேட்டால் நான் சொர்க்கம்னு சொல்லுவேன். அந்த இடம் போல் ஈசனின் திருவடி நிழல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த இடத்துலலாம் இருந்தப்போ ஈசன் திருவடியில் இருந்த மாதிரி நான் உணர்ந்திருக்கேன். ஈசன் திருவடி நிழல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அவர் ஏற்படுத்திக்கிட்ட உருவகத்தையும் ஓமையையும் நமக்கு சொல்கிறாரு. இறைவனை போற்றி வணங்குறாரு. நண்பர்களே, நான் தமிழ் அறிந்து கொண்ட வகையில், என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் நான் எழுதிய விளக்கம் இது. இதை வாசிக்கிறவங்களோ கேட்குறவங்களுக்கோ வேறு விளக்கம் தெரிஞ்சாவோ இல்லை ஏதாவது இதில் தப்பு இருந்தாவோ சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி